அமீரக வலையொலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நெஞ்சோட கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு நிலவோட தென்றலும் வரும் வேளை

தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமீரக வலை ஒலி அமீரக வலை ஒலி தமிழ் யூடியூப் சேனல் யூஏயில் இருக்க நிறைய தமிழ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் யூஏக்கு வர செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டுருக்கோம் அண்ட் தென் இங்க இருக்க தமிழில் நல்ல டேலண்ட் இருக்க பீப்புளையும் வந்து நாங்கள் இட்ரி பண்ணி போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பெரிய சிங்கர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர் சாரோட பொண்ணு அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் அனைவரோட நெஞ்சில் கூடியிருக்கும் விஜய் சாரோட மாமா பொண்ணு இங்கே இருக்காங்க நம்ம கூட பல்லவி ஹாய் பல்லவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே எப்படி உங்களுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபேமிலியில் எல்லாருமே வந்து மியூசிக்கல் தான் இருக்காங்க அப்பா வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மிஸ்டர் எஸ் என் சுரேந்தர் ஹீஸ் அ ப்ளேபேக் ஆர்டிஸ்ட் ஸோ அப்பா அந்த ஃபீல்டில் இருக்கார் தாத்தா பாட்டி என்னோட அத்தை எல்லோருமே வந்து மியூசிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸோ நேச்சுரலி எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கு ஓகே சின்ன வயசில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது அவங்க சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பாடின பாட்டு வந்து ஆற்றிலே அந்த சாங் வந்து ஆக்சுவலி இன்னமும் அந்த மழையிலே நான் பாடினது இன்னமும் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்துல இந்த கேசட்ல வந்து எங்க அப்பா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்கூல் காம்படிஷன்ல தான் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடினது ஆக்சுவலாக பார்த்த பார்த்தோன்னே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னை சமாதானப்படுத்தி மறுபடியும் ஸ்டேஜ் ஏற்றி எப்படியோ பாடி முடிச்சுட்டு வந்தேன் அதுதான் என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆக்சுவலாக வந்து சின்ன வயசில் வந்து அப்பா ஒரு பெரிய லெஜெண்ட் அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படி ஆனால் இளையராஜா சார் என் எஸ்பிபி சார் அந்த மாதிரி நிறைய பேத்து கூட ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படி அப்பா வந்து ரெக்கார்டிங் தேட்டர் போகும்போது நீங்கள் அவர் கூட போயிட்டு அந்த அந்த இடத்துல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்பாவோட ரெக்கார்டிங் தியேட்டர் நான் போனதில்லை பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுவார் எப்படின்னா இப்போ வந்து ரெக்கார்டிங் வந்து டோட்லி டிஃப்ரெண்ட் லைன் பை லைன் எடுக்கலாம் வேர்ட் பை வேர்ட் கூட எடுக்கலாம் பட் ஆனால் அப்பாவோட அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் ரெக்கார்டிங் வந்து எப்படின்னா டோட்டல் சாங்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாடணும் லைக் மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வித் மியூசிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எல்லாருமே சேர்த்து ஒரே ஸோ அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ அப்போ இருந்த ரெக்கார்டிங் அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுவார் அப்பா வந்து இப்போ நீங்கள் தமிழ் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து சிங்கப்பட்டி பெண் அப்படின்னு பாட்டுக்கிட்டு வெளுத்துக்கட்டுங்கிற மூவியில் இருந்து அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சதா சொல்லலாம் ஆக்சுவலி அந்த படம் வந்து என்னோட மாமா அண்ட் அத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க சோபா சந்திரசேகர் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்த படம் தான் அது ஸோ அதில் வந்து மிஸ்டர் சங்கர் மகாதேவன் சரோட அந்த டிவேட் பாடிருந்தேன் பட் அவரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல சொன்னேன் இல்லையா இப்போ இருக்கிற ரெக்கார்டிங்கில் அவர் வந்து அவரோட போர்ஷன் பாடி முடிச்சிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா நான் பாடினேன் அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபிலிம் சாங்னா ரெக்கார்ட் பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தென் நீங்க ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெக்கார்டிங் தேட்டர் போயிட்டு பாடுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் ஆச்சு எப்பவுமே வந்து ஸ்டேஜ் பர்ஃபாமென்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ரெக்கார்டிங் வந்து எத்தனை வாட்டி வேணா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பாடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பட் ஸ்டேஜில் வந்து மிஸ்டேக்னு பண்ணிட்டா கூட அதை வந்து ஓவர்கம் பண்ணி அதை சமாளித்து அதெல்லாம் பண்ணுற அந்த டேக்டிக்ஸ்லாம் அப்பா வந்து நிறைய சொல்வார் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம ஆப்வியஸாக காமிச்சிக்கக்கூடாது அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஹியூமன் லைக் நம்ம எல்லாருமே எரர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது எரர் அந்த மாதிரி நடக்கும்போது தப்பாக எதாவது பாடிட்டால் ஆப்வியஸாக காமிச்சிக்காமல் கேஷுவலாக பாடணும் ரொம்ப கேஷுவலாக பிரசென்ட் பண்ணிக்கணும் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பாரு ப்ளஸ் இன்னொன்னு என்ன சொல்வாருன்னா எப்பவுமே ஸ்டேஜ் ஏறி க்ரௌட் பாக்கும்போது நமக்கு எப்பவுமே ரொம்ப அந்த ஸ்டேஜ் ஃபியருங்கிறது கண்டிப்பா வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த வார்ம் அப் அப்புறமா தான் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சரி ஸோ அதனால அவர் என்ன சொல்வார்னா க்ரௌடில் யாருக்குமே நீ பாடுற பாட்டு தெரியாதுன்னு நினச்சிக்கோ உனக்கு மட்டும்தான் அந்த பாட்டு தெரியும்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் எப்பவுமே நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றேன் ஸோ ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடினா ஓகே இந்த பாட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு தான் பாடுவேன் ஓகே சோரலையா மியூசிக் இன்ஸ்டியூட் ஆக்சுவலா நீங்கள் அங்கே தான் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டீங்க அந்த சுவரலையா மியூசிக் இன்ஸ்டூட் பற்றியும் உங்கள் குருவை பற்றியும் கொஞ்சம் ஸ்வராலயா இன்ஸ்டிடியூட் வந்து கேகே நகர்ல இருக்கு அண்ட் முதல் முதல்ல ஆக்சுவலி நான் அங்கே தான் பேசிக் கர்நாடிக் கற்றுக்கிட்டேன் ஸோ ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் கற்றுக்கிட்டேன் பட் அதுக்கப்புறமா என்னால் கண்டினியூ பண்ண முடியல பட் நிறைய விஷயம் அங்கே லேர்ன் பண்ணேன் அவங்க வந்து வெறும் மியூசிக் மட்டும் இல்லை எல்லாமே கீபோர்டு வயலின் வீணா எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட் ஸோ அங்கே நிறையவே க நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அங்கே ரெண்டு மூணு குருஸ் இருக்காங்க எனக்கு அண்ட் இன்னமுமே அவங்கள போய் நான் பார்ப்பேன் போகும்போது வெக்கேஷன் போகும்போது நான் போய் பார்ப்பேன் ரொம்ப என்னால் மறக்கவே முடியாது அந்த கற்றுக்கிட்ட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜேர்னி எங்களுக்காக ஒரு நாள் லைன் கர்நாடிக் சாங் ஏதாவது பாட முடியுமா ஸ்ரீகணேஷா ஸ்ரீகணேஷா சரணம் ஜான தேவர் முனிவர் பணியும் த ஷ சரணம் கஜான தேவர் முனிவர் பணியும் தா ஸ்ரீ கணேஷம் சூப்பர் அண்ட் தென் சிங்கிங் மட்டும் இல்லை நீங்கள் ஆக்சுவலாக வந்து கார்ட்டூனில் வந்து கார்ட்டூன்ஸ் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி டப்பிங் அந்த இதெல்லாமே பண்ணியிருக்கீங்க அந்த தென் அந்த ஹோல் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தென் வந்து நீங்கள் நிறையா வந்து ஆட் ஃபிலிம்ஸ் கூட வந்து ஜிங்கிள்லாம் பாடியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிட்ட வந்து எனக்கு டப்பிங் பேசணும்னு ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொன்னப்போ அந்த ஃபீல்டு அந்த இதெல்லாம் வந்து உனக்கு ஒத்து வராதும்மா நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் உனக்கு இந்த வயசுல அதெல்லாம் வேணாம் பட் ஓகே நீ இவ்ளோ கேட்கறனால நீ கார்ட்டூனுக்கு போய் பேசலாம் எறும்பு நாய் பூனை அதுக்கெல்லாம் நீ வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி எனக்கு கிடைச்சது சுட்டி டிவி தான் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல தான் ஆரம்பிச்சேன் எப்படின்னா நமக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க கார்டூன் நெட்ஒர்க்ல வரது ஸோ அதை நம்ம இண்டியனைஸ் பண்ணி நம்ம இந்தியன் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தமிழ்ல டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா நான் வந்து அந்த கார்ட்டூனுக்கு மேலேயே நான் பேசுவேன் என்னோட வாய்ஸ் ஓவர் கேட்டு அங்க இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பேசுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நானும் என்னோட பிரதரும் தான் அதுக்கு ஒர்க் பண்ணியிருந்தோம் லைக் டாம் அண்ட் ஜெரி நிறைய கார்ட்டூன்ஸ் பண்ணிருவேன் எனக்கு ஞாபகம் இல்லை பட் ஆனா அந்த பூனைக்குலாம் வந்து வாய்ஸ் மாத்தி பேசுவேன் எப்படின்னா பேசுறேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கீச் குறையல லைக் மூணு பூனை இருக்கும் ஒரு ஒரு மூணு பூனை இருக்கும் ஒரு ஒல்லி பூனை இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் மாத்தி ரொம்ப ஃபன்னா இருக்கும் ஆக்சுவலி நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அண்ட் அது ஒரு பாக்கெட் மணியா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இப்போ நீங்கள் தம்பி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக உங்கள் தம்பி வந்து எஸ்டாப் கிட் ஆர்டிஸ்டா வந்து வந்தவர் நிறையா படங்கள் பண்ணிருக்க அப்படி நல்லா நடிக்கிற அப்படி ஆக்சுவலாக அவருக்குன்னே ஒரு தீம் மியூசிக்லாம் செட் பண்ணி கொண்டு வந்து நல்லா நடிக்கிறாங்க இப்போ அதே மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுல நீங்களும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் நம்ம எல்லாருமே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் கண்டிப்பா எனக்கும் அந்த ஆசை இரு இருந்தது பட் ஆனால் என்னென்னா அதை நான் பர்சியூவ் பண்ணிக்கல எப்படி பண்ணணும் எனக்கு தெரியாது எனக்கு எனக்கு டோட்டலி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது பட் ஆனால் ஃபேமிலியில் எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக எனக்கும் இருந்தது பட் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பர்சியூவ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கல ஸோ இப்போ கூட ஆஃப்டர் நீங்கள் வந்து நிறையா டிக்டாக்லேயும் வந்து அந்த வந்து டப் ஸ்மேஷ்லாம் நிறைய போட்டுட்ருக்கிறீங்க ஆமாம் ஓகே நிறைய ஃபாலோவர்ஸ் கூட அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்மூல் ஆப்பில் வந்து ஒரு வெரிஃபைடு சிங்கராக தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கீங்க இது மூலிமா உங்களுக்கு பட வாய்ப்புகள் வருது ஆக்சுவலாக ஸ்மியூல் லேப் வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு நிறைய என்னோடய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகிருக்கு நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் அதில் பாட ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு பர்டிகுலராக எடுத்தோம் இந்த இந்த பாட்டு நம்ம வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேட்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலி நான் விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி அப்புறம் பாடி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நிறைய நான் தெரிய வந்தது வந்து நான் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டை வந்து என்னோடய ஃபீமேல் போர்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி இன்வைட்டாக போட்டப்போ ஆதவன் அண்ணா சன் டிவி ஆதவன் அண்ணா வந்து ஜாயின் பண்ணார் ஸோ அது வந்து லைக் ஒன் டேல நெக்ஸ்ட் டே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஃபேஸ்புக் எல்லாம் அது அப்படியே வைரலா இருந்தது பயங்கரமாக வியூஸ் போயிருந்தது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அண்ட் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன் நான் அதுக்கு அண்ட் அதில் வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறமா அதை டூ இயர்ஸ் நான் கண்டினியூஸாக பாடி ஸ்மூட்லியும் எனக்கு வந்து வெரிஃபைட் டிக் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து இப்போ வந்து நிறைய மியூசிக் மே வந்து அதிலேருந்து சிங்கர்ஸ் இப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதில் நிறைய எனக்கு சான்ஸ் ஆல்பம் தெலுங்கு ஆல்பம் பாடினேன் ரீசெண்டாக வந்து ஸ்ரீராமன் சார் மியூசிக்கில் மிஸ்டர் ஷாம் அவரோட ப்ரொடக்ஷனில் ஆலியா ஸ்டுடியோஸில் தான் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க என்னோட ஒரு தெலுங்கு ஆல்பம் ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் ஸ்மியூல் சிங்கர்ஸ்க்குமே இப்போ வந்து வந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரேடியோ மிர்ச்சி வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஒரு மியூசிக்கல் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க இட் வாஸ் அண்ட் ஆன்லைன் காம்படிஷன் மாதிரி ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா என்னை வந்து இமான் சார் அண்ட் டீம் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு பேரை நிறைய பேர் பாடி அதில் அஞ்சு பேர் செலக்ட் பண்ணி அவரே வந்து ஃபைனலிஸ்ட்டாக என்னை செலக்ட் பண்ணது வந்து ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது நான் அதில் வந்து காதல் கொண்டேன் படத்துலேருந்து நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே ஒரு பார்வை பார்த்து நான் நின்றார் சிறு பூவாக நீ மலர்வாயே ஒரு வார்த்தை இங்கு நீ சொன்னாய் வழி போகும் அன்பே அன்பே இந்த சாங் வந்து இமான் சார் செலக்ட் பண்ணியிருந்தார் ஃபைனலிஸ்டா ஸோ அதுலேயும் வந்து ஆக்சுவலி யூஏலேருந்து ஒன் ஆஃப் த ஃபைனல்ஸ் தான் ஃபைனல்ஸ் தான் வந்து செலக்ட் ஆனாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து ஆக்சுவலி அவர் நெக்ஸ்ட் மூவியில் சான்ஸ் கொடுத்துருக்காரு பாடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி ஸ்மியூலில் நிறைய பேர் வந்து இப்போது படத்துலேயே பாட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் அதை ப்ரொஃபஷனாக வந்து கண்டினியூ பண்ணி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த விதத்தில் ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஜிங்கிள்ஸ் வந்து ஆக்சுவலி நான் ஸ்கூல்லேருந்து பாட ஆரம்பித்தேன் எஸ் வி ரமணன் சார் இருக்கார் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் அனிருத்தோட கிராண்ட் ஃபாதர் ஸோ அவர் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜிங்கிள்ஸில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாரு அண்ட் அவர்கிட்ட வந்து எப்படின்னா ஒரு ஆடுன்னு பாட போனால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா நாலு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லையுமே அந்த ஆடு எடுத்துருவாரு ஸோ இங்கிலீஷில் எழுதிட்டு அந்த மாதிரி பாடுவேன் அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஒன் ஆர் டூ லைன்ஸ் அந்த ஆட் ஆடில் வந்து எல்லாமே வந்து பாடணும் அந்த ஜிங்கிள்லேயே எல்லாத்தையும் சொல்லணும் ஸோ அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த அந்த ஆக்சுவலி அவர்கிட்ட தான் நிறைய அந்த ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் வெரி சீனியர் பர்சன் அண்ட் ரொம்ப ஃபீல் பண்ண அந்த ஏன்னா அந்த மாதிரி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது அந்த எனக்கு நான் ரொம்பவே ஃபீல் அண்ட் தென் விஜய் சார் ஆக்சுவலாக வந்து இளைய தளபதி விஜய் சார் வந்து சின்ன வயசுல நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக அவர் இப்போ வந்து ரொம்ப சைலண்டாக இருப்பார் சின்ன வயசுல துரு துருன்னு குறும்பு பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஞாபகங்கள் இல்லை ஆக்சுவலி அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்து இப்படி தான் ரொம்பவே தான் ரொம்ப ஃபேமிலிக்குள்ளேயுமே எல்லாருமே கிட்டேயும் ரொம்ப அளந்து பேசுவார் அந்த குவாலிட்டி ஆக்சுவலி அவர்கிட்ட இருந்து நான் நாங்கள் எல்லாருமே கற்று கற்றுக்கிட்டோம் ரொம்பவே வந்து யோசிச்சு பேசுவார் எதுவும் அந்த ஒரு ரெண்டு வாரத்தை கூட எக்ஸ்ட்ராவாக வந்து பேச மாட்டார் அண்ணா ரொம்ப குவயட் ரொம்ப எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டவுன் டு வர்த் தான்

இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்களோட லைஃப்ல எல்லாருமே லைக் டிஃப்ரெண்ட் பாத் போயாச்சு ஸோ அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பட் ஆனால் நிஜமாவே அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் லைக் எல்லா கசின்ஸும் சேர்ந்து இந்த கெட் டுகெதர் அது இட்ஸ் ஃபன் இல்லை ஸோ இப்போது நீங்கள் ஆக்சுவலாக வந்து மியூசிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி இந்த சென்ஸ் உங்கள் ஹஸ்பண்ட் சைடில் வந்து ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் உங்கள் ஹஸ்பண்டும் வந்து எந்தளவு சப்போர்ட்டிவாக இருக்காங்க நிஜமாவே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இன்ஃபேக்ட் ஆக்சுவலி இந்த ஸ்மியூலுங்கிறது ஒரு ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதே என்னோட ஹஸ்பண்ட் தான் ஸோ அவரும் சரி அவரோட ஃபேமிலிலையும் ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க உன்னால் முடியும் நிறைய பாடிட்டே இரு சொல்லிட்டே இருப்பாங்க ரொம்ப ரசிப்பாங்க நான் பாடுறது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி எப்போ நீங்க இளைய தளபதி விஜய் கூட வந்து பாட்டு பாட போறீங்க படத்துல எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான் அது எப்போ நடக்கும்னு கண்டிப்பா தெரியல பட் ரொம்ப ஆசைப்படுறேன் அண்ணாவோட பாடுறதுக்கு ஃபியூச்சரில் உங்கள் பொண்ணு வந்து உங்களை மாதிரி நல்லா பாடணும் டஸ் பண்ணி நடிக்கணும் மூவிஸில் நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க கண்டிப்பாக அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் என் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் நாட் ஓன்லி லைக் சிங்கிங் இல்லை அவள் எந்த வித் எந்த ஃபீல்டில் அவள் போகணும்னு அவள் ஆசைப்படுறாலும் கண்டிப்பாக நானும் அவரும் வந்து டெஃபினட்டாக அவளுக்கு என்கரேஜ் பண்ணி எங்களால் பண்ண முடிஞ்ச எஃபர்ட் நாங்கள் கண்டிப்பாக அவளுக்கு கொடுப்போம் வா சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்கள் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அமீரக வலை ஒளி சார்பில் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் என்னை வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மரம்